ஹாய், ஹலோ, வெல்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராஸ்வேர்ட் பசில், இப்போ ஜிகேவாக இருக்கட்டும் இல்லை சயின்ஸாக இருக்கட்டும், ஒரு கிராஸ்வேர்ட் பசில் போடுவோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வேறு இருக்கும், நெட்டில் வேறு டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெட்டில் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ நம்மளாம் எப்படி ஈஸியாக அந்த கிராஸ்வேர்ட் பசில் நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரோட பேசிக்ஸை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இன்சர்ட் டேபில் நம்ம ஷேப்ஸ் இருக்குது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஷேப் நீங்களாம் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போது ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா கர்சர் வந்துடும். ஸோ இப்போ டைப் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, டெக்ஸ்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கட் பாக்ஸுக்கு இது போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லை பாக்ஸ் இன்னும் சின்னதாக ஆக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்சம் குட்டியாக வைக்கலாம். இப்போ ஃபான் ஸ்டைல் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டைல் எல்லாம் மாற்றிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டைல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் சைஸ் போதும், எல்லா லெட்டருக்கும் இந்த சைஸ் பொருத்துமான்னு பார்த்துக்கணும். ஏ மட்டும் இல்லை, நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, எல்லா லெட்டர்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே அப்படின்னா லெட்டர் முறை என்ன பண்ணுங்கள், டிலீட் பண்ணிவிட்டு இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணி மவுஸை மூவ் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி பாக்ஸ் நிறையா வந்துடும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், 5 லிட்டர் வேர்டுக்கு ஒரு பாக்ஸ் தேவைப்படுது. ஸோ 5 பாக்ஸ் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுங்கள், எஸ் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலையும் மவுஸையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படியே ஷேப் வரும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்து வச்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 5 லிட்டர் வேர்டு தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், இப்போ இப்படியே மவுஸை மூவ் பண்ணி மூவ் பண்ணி பாக்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் நம்ம மவுஸை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம அஞ்சையும் என்ன 5 பாக்ஸ் என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு 5 தான் ஃபஸ்ட் லெட்டர் 5 தானே கரெக்டாக ஓகேவா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ எந்த பாக்ஸ் லெட்டரும் இந்த லெட்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு நான் இங்கே வந்து எம்னு வரணும், ஸோ எம்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், அப்படியே பண்ணிவிட்டு கண்ட்ரோலை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி 5 பாக்ஸ் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் பாயிண்ட் இருக்கும்போது ப்ளஸ் மாதிரி சிம்பிள் வரும், இப்படி வந்து என்ன ஆயிரும், செலக்ட் ஆயிரும். கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், தப்பாச்சும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி நீ வச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் இந்த மவுஸ் பாயிண்ட்ரு பாருங்கள், மவுஸ் பாயிண்ட்ரு ப்ளஸ் சிம்பிள் வருது, அப்படி வந்துச்சு என்ன அர்த்தம், செலக்ட் ஆகும்னு அர்த்தம். கரெக்டாக அந்த ஆரோ வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். ஸோ கரெக்டாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பண்ணப்பட உங்களுக்கு என்ன பண்ணணும், ட்ரைனிங் ஆயிரும். கரெக்டாக அந்த இஜில் வச்சிங்கன்னா வரும். இப்போ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி இதெல்லாம் ஓகே அப்படின்னா தான் என்ன பண்ணணும், நீங்கள் குரூப் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி குரூப்பிங்கில் போய் குரூப் பண்ணிக்கோங்க. இப்போ குரூப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், அந்த பாக்ஸ் நீங்கள் மொத்தமாக இதை மூவ் பண்ணிங்கன்னா தனித்தனியாக மூவ் ஆகாது, மொத்தமாக தான் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் குரூப் பண்ணல அப்படின்னா ஏதாவது தப்பாக செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்த பாக்ஸ் அங்கிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ முடிச்சிட்டிங்கன்னா குரூப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ இங்கேருந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஒரு 6 லிட்டர் வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் கிளிக் பண்ணி ஒரு ஏற்கனவே 2 பாக்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு என்ன போதும், 4 பாக்ஸ் போதும். ஸோ 4 பாக்ஸ் அப்படி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு போடும் போது உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம கீப் நம்ம சொல்லலாம், நாங்கள் எத்தனை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காது பிக்சர். சப்போஸ் நீங்கள் இப்போ சிஸ்டமில் வச்சு நடத்துனீங்க, சிஸ்டமில் வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோன்னா ஓகே, இதே இது கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க இல்லை அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கிளாரிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் மோசமாக இருக்கும். ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணுறது இப்படி நம்ம நம்மளாக ட்ரா பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கிளாரிட்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம, இப்போ இங்கே என்ன லெட்டர் அந்த லெட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இங்கே லெட்டர் இருக்குன்னா எந்த லெட்டர் அந்த லெட்டர் செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி நம்ம கண்ட்ரோல் கிளிக் பண்ணி என்ன பண்ண போகிறோம், 5 செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஏன் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லெட்டர் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா எந்த பாக்ஸை கிளிக் பண்ண உங்களுக்கு என்ன பண்ணுது, கர்சர் வருது. இதுக்கு தான் முதல்ல நம்ம என்ன பண்ணோம், லெட்டர் ஸ்டைல ஸ்டைல் பண்ணி இந்த லெட்டர் ஸ்டைலை ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து லெட்டர் ஸ்டைலெலாம் மாற்றிட்டு தான் நம்ம பாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம், கண்ட்ரோல் கிளிக் பண்ணி எடுக்கிறோம். ஸோ எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸும் உங்களுக்கு கர்சர் வந்துடும். ஸோ உங்கள் டைப் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை நீங்கள் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அவங்க இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் கர்சர் உள்ள கொஞ்சம் என்ன பண்ண முடியாது, உங்களால் செலக்ட் பண்ண முடியாது, கண்ட்ரோல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண முடியாது. ஸோ வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் கிளிக் பண்ணி அப்போ பண்ணவங்கள அதே மாதிரி தான் கரெக்டாக பார்த்திங்க. அந்த எஜில் வச்சிங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பல் கரெக்டாக வந்துடும். ஸோ இதையும் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ ரெண்டுமே சேர்ந்துருக்கு. இப்போ ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிடலாம், குரூப்பிங்கில் போய் குரூப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பாக்ஸ் உங்களுக்கு குரூப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது இன்னும் ஈஸியாக அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம், இங்கே உங்களுக்கு பாக்ஸை எதுவும் மூவ் பண்ணணும் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணணும் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக மொத்தமாக தான் மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிங்க அப்படின்னா இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மொத்தமாக மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணலாம், வசதியாக இருக்கும் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ இது பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் இப்போ ரிமைனிங் ஃபுல்லாக நீ ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த பக்கம் பாக்ஸ் வேணுமோ நீ என்ன பண்ணலாம் அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் டைப் பண்ணுறது நீ என்ன பண்ணலான்னா, சப்போஸ் சைடில் தான் டைப் பண்ணணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுங்கள், இந்த பிக்சர் அப்படியே இந்த பக்கம் ரிமூவ் பண்ணி வச்சு நீ என்ன பண்ணலாம், இந்த பக்கம் போய் நம்ம டேப் கீ ப்ரெஸ் பண்ணி சைடில் போய்க்கலாம். பண்ணிட்டு இங்கே டைப் பண்ணுவோம்ல அக்ராஸ், அதை டைப் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் போகும். நீ என்ன பண்ணால் ஜஸ்ட்டு டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், நம்பர் 1, 2, 3 வரிசை இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்து நீ என்ன பண்ணலாம், அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணி ஃபான் ஸ்டைல் ஸ்டைல்ஸ் இது மாற்றுறீங்க அப்படின் என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டைல் சைஸ்லாம் மாற்றிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி தான் அடுத்து டவுன்னா அதே மாதிரி தான், டவுன் அப்படின்னா டவுனில் என்னென்ன வரணும். ஸோ இங்கே ஹிண்ட் நீ என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இருக்கு இது சப்போஸ் சில லெட்டர்ஸ்க்கு வந்து உங்கள் லெட்டர்ஸே இல்லை, இப்போ இந்த பாக்ஸ் இருக்குது ஆனால் என்ன பண்ணல, அந்த பாக்ஸ் வந்து பிளாங்காக இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்மேட்டில் போய் நீ என்ன பண்ணிக்கோங்க, சேஃபாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நீ டீஃபால்ட்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க, இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணிடும், பாக்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், கிளிக் பண்ணிவிட்டு எந்த பாக்ஸ் வேண்டாமோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்கே போய் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக இங்கே போய் ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி ஃபில் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே போய் ஷேப் ஃபில்ல போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ வேண்டி கண்ட்ரோல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்மேட்டில் நார்மலாக பண்ணிட்டோன்னா ஃபார்மேட் டேப்பில் ஷேப்புக்குள்ளே உங்களுக்கு அதாவது ஃபார்மேட்டிங் ஸ்டைலாக வந்துடும். நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.